ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து மகாசிவராத்திரி ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னால் வந்து வீட்டில் தீபம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பூஜை ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விளக்கு வந்து ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கப் சாம்பரான்னு ஏற்ற போகிறேன் இது ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு வந்து கிடைக்க மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் இப்போ பற்ற வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து விடிய விடிய தூங்காமல் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்க போகிறோம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த மாதிரி எந்த அளவுக்கு நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு தெரில பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக இன்றைக்கி முழுவதுமே தூங்காமல் என்னோட கோல்க்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஸோ எங்கள் ஊர்லேயே திருத்தங்கள் இங்கேயே வந்து சிவன் கோவில் இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ போக போகிறது வந்து சிவகாசியில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ வீடு முழுக்கவே நல்லா நம் சாம்பிராணியை போட்டு விட்டாச்சு இப்போது நெக்ஸ்ட் நான் கிளம்பிக்கிறேன் அவசர அவசரமாக வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சு எப்பவுமே கோவிலுக்கு போவோம் பட் இந்த தடவை கொஞ்சம் புதுசாக நைட்டு வந்து அங்கே ரெண்டு மூணு கால பூஜை வைப்பாங்க அதை வந்து முடிஞ்ச அளவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் தெரு இப்படி தான் இருட்டகின்னு இருந்துச்சு ஒரு ஆள் இல்லை தெருவில் நாங்கள் வந்து வண்டி கிளப்பிட்டு இருந்தோம் நாங்கள் டூ வீலரில் தான் போனோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டினாங்க இந்த ஏத்தாப்பிள் தேதியில் கேட் இது வந்து மாரியம்மன் கோவில் திருத்தங்கள் மாரியம்மன் கோவிலோட கேட்டு தான் அது அதுமே வந்து நட சாத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் இருக்கிறது பெருமாள் கோவில் தேர் இது வந்து தான் சிவன் கோவில் திருத்தங்கள் சிவன் கோவில் கோவில் வந்து கும்பகேஷ்ணி வேலை நட நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து கோவில் வந்து ஓப்பனில் இல்லை ஸோ அதனால தான் நாங்கள் இப்போது சிவகாசிக்கு போகிறோம் சிவகாசியில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறோம் இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து திவ்ய தேசமான நின்ற நாராயண பெருமாளோட என்ட்ரன்ஸ் அது அந்த கோவிலுக்கு நூறு நாள் கூட்டிகிட்டு போய் உங்களை காட்டுறேன் இது வந்து நம்ம சிவகாசிக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்ம ஊரில் தான் ஆளே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நான் வந்து என்னோடய நோட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் என்னோட கோலை வந்து நான் எழுதிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் எதுக்கு இது நோட்டு எடுத்துகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் ஒன்றுதான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யாரும் என்ன வேணால் பார்த்துக்கிட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் வந்து என் மனசார என் சக்தி கிட்ட என்னென்ன கேட்க போகணும் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் எழுத போகிறேன் என்னோட கோலை வந்து என்னோட கோலுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்க போகிறேன் அது வந்து கோவில் அதுவும் சிவராத்திரி இந்த ரொம்ப ஒரு பெரிய ஆற்றல் இருந்த நாள் அன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே ஆகும் அப்படின்னு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ நான் அதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்னை மாதிரி நிறைய பேர் அங்கே எழுதிட்டு இருந்தாங்க அது ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் என்ன மாதிரி நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க பட் என்ன எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக என்னோடய கோலை நான் எழுதிட்டு இருந்தேன் வரும்போது நான் வண்டியை நான் ஓட்டிகிட்டு வந்தேன் அதோட வீடியோ தான் இது எதுவுமே ட்ரா டிராஃபிக்காக இருக்கிற இந்த ரோட்டில் வந்து ஆளே இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம சிவராத்திரி பூஜை முடிச்சுட்டு வரதுனால ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலாக நிறைவாக இருந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து மூணு கால பூஜையுமே பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயுமே வந்து தூங்கக்கூடாது அடுத்தடுத்து வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன் நினச்ச மாதிரியே நான் வந்து வீட்டில் வந்ததும் வந் துணி வந்து ஓட விட்டுட்டேன் வாஷிங் மிஷினில் அடுத்ததாக வடைக்காக பருப்பு நான் ஊற வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வடை பாயாசத்தோட லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வடைக்கு நான் ஊற வச்சுட்ருக்கேன் ஊற வச்சாலுமே மணி இப்போ பார்த்தீங்கன்னா நாலரை தான் ஆகுது ஸோ இந்த டைமில் வெளியில் போயிட்டு ரோட் பக்கம் இருக்கிற வாசலில் வந்து கூட்டி தொலைக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்காது ஸோ நான் கீழே போகலை அதே சமயம் தூங்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியுமே வந்து என்னோடய நோட்டில் என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன என்னென்ன மாதிரியான செயல்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய நோட்டில் நான் எழுதிட்டு தான் இருந்தேன் ஸோ எனக்கு நல்ல விட கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு ஸோ நான் என்னோடய வீட்டு வாசலில் வந்துட்டு கோலம் போட்டு விட்டுட்டு நிலவாசல் படிக்கு நான் பூஜை செஞ்சுக்க போகிறேன் நிலவாசல் படியில் வந்து எப்பவுமே வந்து குலதெய்வம் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே வந்து பூஜை வைப்பேன் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கும் நிலவாசல் படியில் எப்போவுமே கோலம் மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை எல்லா நாளிலுமே வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ நான் நிலவாசல் படி பூஜையை முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் சாம்பிரணியும் காட்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து சிவராத்திரியை பூஜைகளை முடிச்சுட்டேன் அதே சமயம் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து தூங்கலை படுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் நான் அப்படியே ரன்னிங்லேயே தான் இருந்தேன் ஸோ அடுத்ததான் வந்து சாம்பாருக்காக காய் நறுக்கிட்டேன் எனக்கு வந்து வாழைக்காய் புட்டும் சாம்பார் அப்புறம் சிறுகிழங்கு வந்து பொரியல் பண்ண போறேன் சாப்பாடு வந்து ஒரு அடுப்புலையும் சாம்பாருக்கு ஒரு இதுலேயும் கிழங்கு ஒருதலையும் வேக வச்சுருந்தே வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ சமையல் வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை ஏன்னா சாம்பார் தான் ரெகுலராக வைக்கிற சாம்பார் தான் எப்பவும் போல் தான் வச்சேன் ஸோ வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து மணி வந்து செவன் தேர்ட்டி இருக்கும் பசங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்காக காஃபி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்தேன் வாழைக்காய் செஞ்ச புட்டு வாழைக்காய் புட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே நான் வைக்கிற ஸ்டைலில் சாம்பார் அதுக்கப்புறமா சிறுகிழங்கு பொரியல் வடைக்கு ஊறு வச்சிருந்த பருப்பு வந்து அம்மா வந்து வடை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன் வேலைக்கு வேற கிளம்ப போகிற ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இப்போது காஃபி வந்து சூடாக போட்டாச்சு இந்த காஃபியை எனர்ஜிட்டிக்காக குடிச்சுட்டு இந்த டே என்னை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சிவராத்திரியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய கோல் வந்து நான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவேன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாம் பாய்